ஹர ஹர நம பார்வதியே பதையே தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி காவாயி நின்ற கனகருளை போற்றி கைலே மலையானி போற்றி போற்றி அன்பே சிவன் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் ஜூலை மாத பொதுவான பலன்கள் ஜூலை மாதம் அதி அற்புதமான மாதம் ஜூலை மாதம் கொண்டாட்டமான மாதம் மாற்றங்களும் ஏற்றங்களும் நிறைந்த மாதம் பன்னெண்டு ராசிகாரர்களுக்குமே இது நல்ல மாதமாக இருந்தாலும் ஜூலை மாதம் வந்தால் ஜோடி சேரும் மனசு என்று சில ராசிக்காரர்கள் மட்டுமே பாட போகிறார்கள் சில ராசிக்காரர்களுக்கு வருமானம் கொட்ட போகிறது சில ராசிக்காரர்கள் மறந்தும் கூட இந்த மாதத்தில் கடன் வாங்கி விட வேண்டாம் ஏனென்றால் கிரகங்களின் கூட்டணி அப்படி இருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்தவரை சூரியன் முதல் பதினாறு நாட்கள் மிதுனத்திலும் பதினேழாம் தேதி முதல் கடக ராசியிலும் சஞ்சரிக்கிறார் கூட்டணியை பொறுத்தவரை பாதி நாட்கள் ராகு சுக்கிரனுடன் மிதுனத்தில் இணையும் கூட்டணி மாத பிற்பகுதியில் கடகத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் என மாறுவதால் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே நன்மையும் தீமையும் கலந்ததாகவே இருக்கும் கடகத்தில் செவ்வாய் நீசம் புத்தனுடன் இணைந்துள்ளார் விருச்சகத்தில் குரு தனுசு ராசியில் கேது சனி என இந்த மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்துள்ளது இந்த மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பொறுத்து மேஷம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே கல்வி வேலை வாய்ப்பு திருமணம் பண வருமானம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம் இது உங்களுக்கு நன்மை பயக்கும் மாதமாக அமையும் பணியில் இருப்பவர்கள் முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் தொழில் முயற்சிகளும் மிகவும் நம்பிக்கைக்குரியதாக இருக்கும் எதிர்காலத்தில் நன்மை பயப்பதாகவும் திகழும் வேலை மற்றும் தொழிலில் பல லாபகரமான வாய்ப்புகளையும் இப்பொழுது நீங்கள் பெறலாம் ஆனால் சில நேரங்களில் பணியிட சூழல் உங்கள் பொறுமையை சோதிக்கக்கூடும் ஆயினும் நம்பிக்கையை இழக்காமல் நீங்கள் கடினமாக உழைத்தால் அதிக உற்பத்தி திறனை அடைய இயலும் குடும்ப விஷயங்களை பொறுமையுடன் கையாள்வது நல்லது இளைய உடன்பிறப்புகளின் காரணமாக நீங்கள் சில இழப்புகளை சந்திக்க நேரலாம் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆனால் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டி இருக்கும் ஜூலை மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பணவரவு அதிகமாக இருக்கும் கடல் கடந்து செல்லும் யோகம் கைகூடி வருகிறது இந்த மாதம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு விரேஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் சனி கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன மாத பிற்பகுதியில் சூரியனும் சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு மாறுகின்றனர் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் செலவுகள் அதிகம் வந்தாலும் சுப செலவுகள் தான் ஏற்படும் இந்த மாதம் நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் அவசரம் காட்ட வேண்டாம் நிதானமாக முடிவுகளை எடுங்கள் திருமணமோ வேலையோ எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவு செய்வது அவசியம் பிரச்சனைகள் சரியாகும் வேலை மாற்றம் பற்றிய தகவல்கள் வரலாம் பதினேழாம் தேதிக்கு மேல் கடகத்திற்கு வந்து செவ்வாய் புதன் உடன் இணைகிறார் விரயத்தில் இருக்கும் சூரியனால் வீடு வாகனங்கள் வாங்க முதலீடுகள் செய்யலாம் ஆனால் எச்சரிக்கை தேவை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பொருளாதார மேம்பாடு உற்சாகமாக இருக்கும் குருவின் பார்வை பன்னெண்டாம் வீட்டில் இணையும் செவ்வாய் புதன் மீது மாத பிற்பகுதியில் இணையும் சூரியன் சுக்கிரன் மீது விழுவதால் கடன்கள் அடைபடும் கடன்கள் அதிகம் இருப்பவர்களுக்கு வருமானம் அதிகம் பயன்படும் இந்த மாதம் சிம்மத்திற்கு லாபங்கள் நிறைந்த மாதம் நினைத்தது நிறைவேறும் உயர்கல்வி யோகம் கூடி வருது அசாத்திய திறமைகள் வெளிப்படும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் வீடு நிலம் வாங்குபவர்கள் அவசரப்பட்டு பணத்தில் முதலீடு செய்ய வேண்டாம் கார் வாங்குபவர்களுக்கு இது யோகமான காலம் வண்டி வாகனம் வாங்கலாம் மாத பிற்பகுதியில் மின்சார சாதனங்களை கவனமாக கையாளுங்கள் பெண்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும் கடக ராசியில்
சந்திரன் வீட்டில் சூரியன் மாறும் காலகட்டத்தில் செலவுகள் வந்தாலும் குருவின் பார்வை இருப்பதால் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். நிதானம் தேவை. திருமணம் வேலை விஷயங்களில் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவு செய்யுங்கள். கவனமும் எச்சரிக்கையும் தேவை. சிவ ஆலயங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் செந்தாமரை சாட்சி நெய்தீபம் ஏற்றி வணங்க நன்மைகள் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.